இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு செய்யிறதுக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்துக்கலாங்க அதுக்கு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இதல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு லவங்கம் அன்னாசிப்பூ ஏலக்காய் இதெல்லாம்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பீசஸ் ஆட் பண்ணா போதும் இதல வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க அந்த வறுக்கும் போதே அந்த மணம் வரும் அதான் வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ வந்து இதல அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கறேங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்க ஸ்பைசஸ் தேங்காய் மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இது தனியா ஒரு கப்ல மாத்திக்கலாங்க சூடு ஆறட்டும் இப்போ வந்து அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க இதல வந்து பாத்தீங்கன்னா 180 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தோல் உரிச்சிட்டு முழுசாவே கழுவி ஆட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணாம இதல ஒரு அரை பீஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி நல்லா கரிஞ்ச பழமா ஆட் பண்ணிக்கோங்க அப்பனா மட்டன் குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதல ஒரு குத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ இத தனியா எடுத்து வச்சிட்டு நம்ம கறிக்கு தாளிச்சுக்கலாங்க இப்போ மட்டன் குழம்பு செய்யிறதுக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க 1/2 டீஸ்பூன் சோம்பு ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க இதல ஒரு 1/2 தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இன்னைக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஈரல் எல்லாமே இருக்கு இது நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதல மட்டன் சேர்த்துக்கலாங்க அந்த இஞ்சி பூண்டோட வந்து பாத்தீங்கன்னா அந்த மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டலயே வந்து கறி வதங்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கறேங்க மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கறேன் இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கறேங்க ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கிறேன் இப்போ இதல வந்து பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க நம்ம வதக்கனது எல்லாமே அரைக்கிறதுக்குள்ள கறி கொஞ்சம் வதங்கட்டும் அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இதைய எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் போர் மூடி போட்டு மூடிக்கலாங்க இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல நான் ஃபர்ஸ்டா வறுத்த அந்த ஸ்பைசஸ் தேங்காய் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்தேன் இல்லையா அத வந்து சேர்த்திருக்கேங்க இப்போ இத ஃபர்ஸ்ட் ஒரு புடி தண்ணி பிடிக்காம பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து தண்ணி சேக்காம நான் ஒரு புடி பிடிச்சு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது மூணு சேர்த்து வதக்கணும் இல்லையா அத வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கறேங்க இப்போ இத சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி நான் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா கறி நல்லா வெந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம்
பாருங்க இப்போ நம்ம சேத்துற தண்ணி வந்து நல்லா சுண்டி கறியும் பாத்தீங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க மட்டன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ல மசாலா அரைச்சு செஞ்சீங்க அப்படினா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்குங்க இப்போ வந்து மசாலா சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கறங்க நான் மசாலா அரைச்சதாலே அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கனால பாத்து சேர்த்துக்கணும்ங்க நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து கறி நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்ங்க அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்க மட்டன் குழம்பு வந்து சூப்பரா கறி எல்லாமே வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த மணமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இப்போ ஃபைனலா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கொத்தமல்லியில தூவிட்டு கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுறலாங்க குழம்பு வந்து பாருங்க நல்லா இந்த அளவுக்கு திக்கா இருந்தாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ